இப்போ நான் அமெரிக்காவுக்கு போயிருக்கும்போது பார்த்தா அந்த 7 நாளும் ஒவ்வொரு பிரசங்க யாரும் வராங்க, பணத்தை பற்றி பேசுகிறாங்க. பிரசங்கம் முடிச்சுட்டு 10,000 கொடுக்கக்கூடியவர்கள் இங்கே 30 பேர் இருக்கிறீர்கள் வாருங்கள்ன்றாரு. அவங்க 40 பேர் ஓடி வருகிறார்கள். 5,000 கொடுக்க போகிற 1,000 கொடுக்க போகிறவர்கள் இங்கே 500 பேர் இருக்கிறார்கள் டாலர் ஓடி வருகிறார்கள். இதே பிரசங்கமும் நடக்குது, அதுவும் நடக்குது. அதை கிண்டல் பண்ணுறதுக்கு நமக்கு நியாயம் இல்லை. ஏன்னு கேளுங்க, பணம் எங்கே இருக்கிறதோ அங்கே பலன் இருக்கிறது. பணம் திருச்சபைக்கு வந்துடுச்சு, திருச்சபைக்கு பலன் வந்துடுச்சுன்னு அர்த்தம். பணத்தை அவிசுவாசி வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அவிசுவாசி பலனாக இருப்பான், திருச்சபைக்கு பலன் இருக்காது. இன்றைக்கு 24-hour சேனல் தொடங்கணும்னா பணம் வேண்டும். ஆகாய விமானத்தில் பிரசங்கிகள் பிரயாணம் பண்ணணுமா? பணம் வேண்டும். யாராவது பணம் வேண்டான்னு சொன்னாங்கன்னா அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை போய் பாருங்கள், அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டை போய் பாருங்கள். நீ மட்டும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு எங்களுக்கு மட்டும் நீ செழிப்பு உபதேசம் திட்டுறைய நியாயமானு கேளுங்க. பணம் வந்தால் பலன் வருகிறது. அதனால தான் பிசாசு திட்டமிட்டுட்டான், அவங்க எவ்வளோ பக்தியாக இருந்தாலும் விட்டுரு, எவ்வளோ உபவாசம் போட்டாலும் விட்டுரு, எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் விட்டுரு. அவங்க கையில் பணம் இல்லாத வரைக்கும் அவங்க எல்லாம் இந்தியாவை மாற்ற போகிறது கிடையாது. அவங்க குடிசை சபையிலேயே இருக்க போகிறாங்க, வாடகை சர்ச்சில் தான் இருக்க போகிறாங்க. ஏன் நம்ம ஆளுங்க வாடகையில் இருக்கிறார்கள்? என்ன இல்லை, சத்துள்ள உணவை சாப்பிட்றதுக்கு காசு இல்லையே, அப்போ நோய் சபையில் வரும் இல்லை. வாழைப்பழத்தை உண்டாக்கினவர் யாருக்காக உண்டாக்கினார்? மாம்பழம் யாருக்கு? ஆப்பிள் பழம் யாருக்கு? ஆப்பிள் கடைக்கு போய் ஆப்பிள் எவ்வளோயா? 3 ரூபாமா? 1? ஐயோ அது வேண்டாம், அந்த கொய்யா பழம் இருந்தால் கொடுத்துட்டு வா ஐயா அப்படி என்று தேவ பிள்ளை சொல்கிறதா? அப்போ ஆப்பிள் பழத்தை கர்த்தர் வச்சது, காஷ்மீர் ஆப்பிளை கர்த்தர் படைச்சது. அவிசுவாசிகள் சாப்பிட்டு கொழு 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 கொழுன்னு இருக்க நம்ம விசுவாசிகள் போய் என்னையா வேலை 5 ரூபாயா? அதெல்லாம் நமக்கு வேண்டாம் வாமா அப்படி என்று வரவா? நான் சொல்கிறேன், பொருள் படைத்தவர் யார், பூமியை படைத்தவர் யார், சந்திரனை படைத்தவர் யார், மரங்களை படைத்தவர் யார், மீன்களை படைத்தவர் யார், மான்களை படைத்தவர் யார், பூக்களை படைத்தவர் யார், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தருடையது ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்கு தானேயா ஃபஸ்ட்டு, அப்புறம் தானேயா வேலைக்காரர்களுக்கு? பிள்ளைகள் தின்கிற கீழே சிந்துகிறதை நாய்க்குட்டிகள் தின்னும் சொன்னாரா இல்லையா? நீங்க பிள்ளை குட்டி அம்மா ரட்சிக்கப்படாதவர்கள் நாய்க்குட்டிகள் போய் சொல்லிடாதீங்க வெளியே. இது உங்களுக்கு எனக்கு இருக்கிற ரகசியம். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். சோ உங்க மேஜர் சாப்பாட்டில் நீங்க விட்டதுதான் அவிசுவாசிகளுக்கு போகணும். ஆனா இன்றைக்கு பிரெட் எல்லாம் அங்க இருக்கு, துணிக்கதான் இங்க இருக்கு. இதை மாத்தணுமா மாற்றக்கூடாதா? ஒரு வெறி வரணுமா வர வேண்டாமா? பாருங்க, ஒரு ஒரு சர்ச் பில்டிங் காட்டினா என்ன எரியுது? இதுதாங்க சியோன் பெந்தகோஸ்தே சபை. பார்த்தா ஒரு சின்ன கட்டடம், அதை கட்டி முடிச்சதுக்குள்ள நம்ம ஆளுங்களுக்கு தாஜ்மஹால் கட்டி விட்ட மாதிரி இருக்கு. அறுவடை வருத, அறுவடை மிகுதின்றவங்கலாம் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். சரி, 99 ஆடு வெளியே இருக்கன்னா 1 தான் உள்ள இருக்குன்றவங்கலாம் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். 99 ஆடு வெளியே இருக்கு. மேய்ப்பன் சொன்னாரு, ஒரு ஆடு காணாம போயிடுச்சுன்னா நான் ஓடி தேடுவேன் அப்படின்னாரு. ஆனா இன்னைக்கு ஒரு ஆடு காணாம போகல, 99 ஆடு வெளியே இருக்கு, 1 ஆடு உள்ள இருக்கு. மேய்ப்பன் எப்படி அங்கலாய்ப்பாரு? சரி, ஒரு அறுவடை வருது வருதுன்றீங்களே, திடீர்னு 1,000 பேர் வந்தா உட்கார வைக்க உன் சர்ச்சில் இடம் இருக்கா? பெரிய ஆபீசர் திடீரென்று ரட்சிக்கப்பட்டா சோஃபா போடுறதுக்கு உனக்கு கதி இருக்கா? தரையில உட்கார்ந்தா எனக்கு இடுப்பு வலிக்கும் சொல்ற கலெக்டர் கார்ல திடீரென்று இன்றைக்கு இரவு கர்த்தர் கலெக்டரோட பேசி, நானே இயேசு நீ அந்த சபைக்கு போ என்று சொல்லி அவர் கார்ல வந்து நாளை காலையில தங்குனா உங்க சபையில உட்கார வைக்க ஒரு நாற்காலி இருக்கா? பணம் யாருக்கு? பணம் யாருக்கு? இருக்கிற பெஸ்ட் எல்லாம் யாருக்கு? ஆண்டவர் சொன்னார் இல்ல, நீ என் வார்த்தைகளின்படி கேட்டால் உச்சிதமான கோதுமையை தருவேனார் இல்ல. நீங்க கடைக்கு போனா பெஸ்ட நீ வாங்கணும், நெக்ஸ்ட அவிசுவாசி வாங்கணும் இல்ல.
நீங்க உச்சிதமானத கேட்க மாட்டீங்களே, செகண்ட் ரேட் குடியா, எவ்வளவு கிலோ அம்மா, இது நல்ல கோதுமாமா, இது கிலோ வந்து 25 ரூபாய்மா, இது செகண்ட்மா, இது தேர்டுமா, ஐயா 10 ரூபாய்க்கு ஏதாவது கோதுமை இருக்காயா கேக்குறீங்களா, வெக்கமா இல்லையா? அப்புறம் நான் தேவனுடைய பிள்ளை, அவர் ரத்தத்தால் கழுவப்பட்ட ராஜாக்கள், நான் ஆசாரியன் யா, நானு சொல்றீங்களே, எது உண்மை? இதுக்கு காரணம் நீங்க இல்லம்மா, நீங்க இல்லம்மா, உபதேசிகள் நாங்கள் தான்மா. நாங்கள் எந்த மாதிரி சொல்லிட்டோம்னா, இயேசு ஒன்று இல்லாமல் இருந்தார், நீ ஒன்றும் இல்லாமல் இருன்னு சொல்லிட்டம்மா. அவர் ஒன்றும் இல்லாமல் இருந்தது உன்னை எல்லாவற்றாலும் நிரப்புறதுக்கம்மா. அவர் படுக்க இடம் இல்லாத இருந்தார்னு சொல்லி உங்களை படுக்க இடத்தையும் நாங்கள் பிடுங்கிட்டோம்மா. அவர் படுக்க இடம் இல்லாமல் இருந்ததற்கு காரணம் உங்களுக்கு பட்டு மெத்தையை கொடுப்பதற்காக அம்மா. இயேசு எல்லாம் வெறுமையாக்கிட்டாரு, வெறுமையாக்கிட்டாருன்னு உங்களை நாங்க வெறுமையா ஆக்கிட்டோம்மா. எங்க பிரசங்கமே அதை செய்துடுச்சு அம்மா. அவர் வெறுமையானது யாருக்காக? உங்களை நிறைவுள்ளவர்களாக மாற்றுவதற்காக. அடிமை, நான் அடிமை, நான் அடிமை, நான் அடிமை, நான் அடிமைன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தம்மா. அவர் அடிமையின் ரூபம் எடுத்தது யாருக்காக? உங்களை அரச ரூபத்துக்கு மாற்றுவதற்காக. நீ மனுஷன் தானே, நீ மனுஷன் தானே, மனுஷனா இச்சை இருக்கும், மனுஷனா கண்ணு அப்படித்தான் பார்க்கும், மனுஷனா கோபம் வரும், மனுஷனா விழுந்து விழுந்தா எழுந்திருப்பான்னு நாங்க சொல்லிட்டோம்மா. அவர் மனுஷ ரூபம் எடுத்ததற்கு காரணம் உங்களை என்னையும் தேவ சாயலாக மாற்றுவதற்கம்மா. சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவை பற்றிய உபதேசம், சிலுவை பற்றிய உபதேசம்னு சிலுவைனால அடி ஓத அவமானம்னு சொல்லிட்டம்மா. சிலுவை பற்றிய உபதேசம் என்ன தெரியுமா? அவர் வெறுமையானார், நீ நிறைவாகு. அவர் அடிமையானார், நீ ராஜாவாகு. அவர் ஏழையானார், நீ ஐஸ்வர்யனாகு. அவர் மனுஷனானார், நீ தேவனாய் வாழு. இதை சொல்ல அவர் அடிமைப்பட்டாரா? பிசாசின் உபதேசங்கள் எங்க நல்ல உபதேசத்துல மிக்ஸ் ஆயிடுச்சம்மா. இன்றைக்கு திருச்சபை இதை எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு, பைபிள்ல சொல்லுது, தூசியை உதறி விட்டு எழுந்துரு, உன்னுடைய சிங்காசனத்து மேல உட்காரு, உன்னுடைய கழுத்துகளில் உள்ள நுகத்தடியை முறிச்சிரு.